முடியே அப்படி வளர்ந்துரும். அப்படியா சொல்றீங்க நடுவர்களே? எங்கள் தளபதியார பத்தி நினைக்கும்போது என்ன நினைக்கிறோம்? இந்த மண்ணுரிமையை காப்பதற்காகவே, மண்ணுரிமையை காப்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்கினது அது அப்படின்னு தன்னம்பிக்கையோடு நடைபெறக்கூடிய எங்களுடைய தங்க தளபதி எங்கள் மண்ணுரிமைக்காக தான் இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஏன் தெரியுமா? நம்ம பெண்களை பத்தி குறைவா சொல்ல வரல. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வீடும் செங்கலால் கட்டப்பட்டது அல்ல, எங்களை போன்ற பெண்களால் கட்டப்பட்டது, நாத்து நாளால் உருவப்பட்டது. சொல்றேன் நான், பெண்கள் கட்டுற இந்த மாதிரி நடக்குது. ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒத்துமையா இருக்கா சார்? எங்கேயாவது மாமனாருக்கு மருமனுக்கு பிரச்சனை வருதா? வந்தாலும் ஒரு 170 ரூபாய்ல சரி பண்ணிடுவாங்க. ஆனா மாமியார் பிரச்சனைனா மாமியாருக்கு மருமகளுக்கு தான் எங்க பார்த்தாலும் பிரச்சனை. ஆனா என் வீட்டுல கிடையாது தெரியுமா? உண்மையா சொல்றேன். எப்படி சொல்றீங்க? கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, மாமியா மருமக பிரச்சனையே வராத ஒரு வீடு என் வீடு தான். என்ன சொல்ற? 2 வருஷம் தான், 13 வருஷம் சண்டை கிடையாது. எப்படி அந்த சூட்சமத்தை சொல்லி கொடுத்து போங்களேன். எங்க அம்மா இறந்து 13 வருஷம் ஆச்சு, அது வரைக்கும் கடப்பாறை எடுத்து குத்தி இருந்து ரெண்டும். இந்த குடும்பம் எங்க இருக்குது அந்த அட்ரஸ் சொல்லுங்க பாப்போம். அட்ரஸ் சொல்ல ஆவணியில வந்து கேட்டுப்பாரு. நடுவர்களே, நீங்க கணவன் மனைவிய வந்து மேடையில உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க கருப்பு, எங்க அக்கா சிவப்பு. கருப்பு சிவப்பு சேர்ந்தா வீட்டையும் ஆளும் நாட்டையும் ஆளு பண்ணு நிரூபிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல மண்ணுரிமைக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அப்படி எழுந்திருக்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனையை, மக்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதை விட நல்ல விடிவுக்கு கொண்டு வருவதுதான் என் நோக்கம் என்று உழைத்த என் தங்க தளபதி நிச்சயம் மண்ணுரிமைக்காக தான் போராடினார். இல்லையா? சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் மாதிரியே தெரியுது.
போய் உட்கார்ந்து நீ தானே அன்னலட்சுமி கிளவினா வந்ததுல இருந்தே என்ன கிளவி கிளவிக்கிறீங்களே. அப்போ உங்க மனைவி யாருங்க? அருணாக்கு நிஷா யாருங்க? குழந்தை. அதுக்கே நாலு குழந்தைங்க இருக்கு. நாலா? ஏமா ரெண்டு தாமா. நடுவர் வரல இல்ல ட்ரை பண்ணுவா. நான் என்ன கேக்குறேன், வீட்டுல உட்கார்ந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க அந்த முதியோர்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கு அப்புறம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் கண்டுக்காம போய் சேர்க்கிறீங்களேன்னு எங்க மாசா மாசா நினைச்சாரு. முதியோர்களுக்கான மருத்துவத்தினத்தை கொண்டு வந்து அவர்கள் எல்லோரும் இலவசமாக மருத்துவம் அடைய வேண்டும் என்பதற்காக அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்களா இல்லையா? திமுக கழகம் இது, திமுக கழகம் இது, தில்லான கழகம் இது, மக்களையே காத்து நிற்கும் தரமான கழகம் இது. ஒரு மலை மல்லிகை பூவை வாங்கி இந்த கால
பிஸ்கட் கேக்கலாம்ல, பிஸ்கட் சொன்னா ஒட்டிக்குமாயா? மிஸ் பிஸ்கட் தான, மிஸ் பிஸ்கட் பிஸ்கட் எல்லாம் இல்ல, போய் ஓரமா உட்காருங்க. அதுக்கு ரொம்ப பசிச்சு காபி கேட்டுச்சுங்க. காபின்னு சொன்னா ஒட்டிக்குமா? ஏய் காபி இருக்கா? மிஸ் காபி இந்த காபி எல்லாம் இல்ல, போய் உட்காரு. நானும் செய்யலா சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். நடுவர்களே, இந்த எல்லா குழந்தைகளையும் மேக்கப் போட்டா பெத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம குழந்தை என்ன மேக்கப் போட்டிருக்குன்னு பாக்கிறதுக்காக. அது மாதிரி ஒரு குழந்தையோட அப்பா வந்தாரு. அந்த குழந்தை பாத்துருச்சு. அந்த குழந்தை அப்பாவை பார்த்தோன்னா என்ன சொல்லுது? எங்க அக்கா வந்திருக்காங்க, போய் காத்துட்டு வந்துடுவான்னு. உங்க அக்கா வந்த காத்துட்டு வாட அனுப்பிச்சு விட்டேன். அவங்க அம்மா பின்னாடியே வந்தாங்க, டீ குடியோட வந்தாங்க. எங்க அம்மா வந்துட்டாங்க, காத்துட்டு வந்துடுவான்னு, பாத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேங்க. எங்க ஸ்கூல்ல ஆளினால் அன்னலட்சுமி டீச்சர் நான் தான். அண்ணா எங்க நீங்களே பேசாதீங்கண்ணே, தயவுசெய்து பேசாதீங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அது. நடுவர்களே, ஆளினால் அன்னலட்சுமி டீச்சர் நான் தான். ஆடுறது பாடுறது ஓடுறது பேசுறது எல்லாமே நான் தான். சரியா 6 மணிக்கு ஆண்டு விழா ஆரம்பிச்சிச்சு. சரி, நான் தான் நிகழ்ச்சியை தொடங்கி வச்சேன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது என் பள்ளியின் ஆண்டு விழா துவங்க இருக்கின்றது. ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதோ என் பள்ளியின் மழலை செல்வங்கள் இறை வணக்க பாடலை பாடுவார்கள். நான் ஸ்கிரீனுக்கு உள்ள போயிட்டேன். இந்த ஜல்லிக்கட்டுக்கு அளவா ஜோடிச்சு வச்ச பாரு, 10 ஒரே மாதிரி வாய வச்சுட்டு நினைச்சியா? பாட ஆரம்பிக்கலாமா? மரியாதையா பாடிட்டு உள்ள வாங்க. அதுல ஒண்ணு மைக் டெஸ்ட் பண்ணிச்சு பாருங்க. அதாங்க கில்லாடியான அறிவாளி புள்ள. நிசா அந்த ஸ்கூல்ல தான் பொண்ணு, அந்த ஸ்கூல்ல தான் படிக்குது. மைக் டெஸ்ட் பண்ணிச்சு பாரு. ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. இப்பொழுதுனா லிப்ஸ்டிக் ஒட்டிக்குமாயா? இப்பொழுது நாங்கள் இறைவனுக்கு பாடலை பாட போகிறோம். எனக்கு கடுப்புனா கடுப்பு. அதுல ஒண்ணு மைக் டெஸ்ட் சிறப்பா பண்ணுச்சுங்க. ஹலோ மைக் டெஸ்டிங், 1 2 3. கொஞ்சம் பேசுங்களேன், இந்த சார் சார் பேங்களேன். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அந்த பாட்டை பண்ணல முருகான்னு சொன்னா ஒட்டிக்குமாயா? இது தெரியாம நான் அந்த படம் சொல்லி கொடுப்பேனா? 5 அட்டேக்கர்ல 10 நின்னுச்சு பாரு. திருப்பரங்குன்றத்தில் வாசிக்க தானே அதுக்கு, வாயை பார்த்தா எப்படி உனக்கு சம்பளம் கிடைக்கும்? எத்தனை தலைவர்கள் வந்தாலும் கூட ஜல்லிக்கட்டை மட்டும்தான் நடத்தி பார்த்தார்கள். ஆனால் ஜல்லி